அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வைகோவிற்கே விபூதி அளித்த திமுக உச்சபட்ச கோபத்தில் வைகோ. எதுக்காக இவர் இவ்வளோ கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்கும் இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வைகோ அவருக்கு எதுக்காக 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க, இவர் எதுக்காக தேச துரோக வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பும். அதுக்கான விடைகளை தான் அந்த நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட சில கேள்விகளும் சில கருத்துக்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, முதல்ல எதுக்காக வைகோ அவர்கள் மேலே தேச துரோக வழக்கு பதியப்பட்டது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இவர் என்ன பேசினார் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். சிம்பிளாக உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 2009 இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் உச்சக்கட்ட ஒரு போர் நடந்துட்டு இருந்தது. அந்த போரில் துரதிருஷ்டவசமாக அதாவது விடுதலை புலிகளை இலங்கை இராணுவம் வென்றது. அந்த காலகட்டத்தில் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு படுகொலைக்கும் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதுக்கும் அப்போ இந்தியாவில் மத்திய அரசாக இருந்த காங்கிரஸும் மாநிலத்தில் ஆட்சி செய்த திமுகவும் உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான், மத்திய அரசு தான் பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவத்துக்கு பண உதவியும் ஒரு ஆயுதங்களும் உதவி பண்ணி, ஆயுதம் வாங்கிறதுக்கு உதவி பண்ணி விடுதலை புலிகளை முற்றிலுமாக அழிச்சது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2009 சென்னையில் இருக்கக்கூடிய ராணி சீதை மன்றத்தில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில், என்ன புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வைகோ அவர்கள் பேசும்போது அப்போ இருந்த மன்மோகன் சிங் அரசை கடுமையாக தாக்கி பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசுகிறாரு. காங்கிரஸாலையும் திமுகவாலையும் மட்டும்தான் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க, லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான், விடுதலை புலிகளை வந்து தோற்கடிச்சதுக்கும் இவங்க தான் காரணம், இவங்க தான் ஈழத்தமிழர்கள் அதாவது இலங்கை இராணுவத்துக்கு பண உதவி செஞ்சு ஆயுதம் வாங்கிறதுக்கு உதவி பண்ணி இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வேலையை பண்ணாங்க, இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. சரி, இதுக்கு என்ன, இது உண்மையாக தானே பேசியிருக்காரு, இதுக்கு எதுக்காக தேச துரோக வழக்கு பதியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியோடைய கொலைகளுக்கு அந்த படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகள் மேலே பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்ற ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக வந்து இந்தியாவில் அறிவிக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, பல கண்ட்ரியில் வந்து இதை அறிவிக்கிறாங்க. அதனால் விடுதலை புலிகளுக்கு யாரும் ஆதரவாக பேசக்கூடாது, அவங்களுக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்ததுனால இவர் அந்த காலகட்டத்தில் பேசினது பார்த்தீங்கன்னா விடுதலை புலிக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்ததாக கருதி அப்போ இருந்த திமுக பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. என்னென்னு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே தேச துரோக வழக்கு பதியப்படுகுது. அவருக்கு ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நீதிமன்றத்தில் போய் ஆஜரானார் அப்படின்றதுக்காக அவர் சிறையிலையும் அடைக்கப்பட்டு அப்புறம் ஜாமீன்லேயும் வெளிவந்துட்டார். இது நடந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆகுது. 2009 இதெல்லாம் நடக்குது, இப்போ 2019. இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம், இந்த சிறப்பு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்கள் அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம். இந்த சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்களுக்கு 1 வருடம் சிறை தண்டனை, அவர் தேச விரோதி, தேசத்துக்கு எதிராக பேசினார், அதனால் இவருக்கு 1 வருடம் சிறை தண்டனை மட்டும் இல்லாமல் 10,000 அபராதத்தையும் நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லி முடிக்கிறாங்க. 10,000 அபராதத்தை வைகோ அவர்கள் உடனடியாக நீதிமன்றத்தில் செலுத்திடுறாரு. ஆனால் சிறைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால அவகாசம் கேட்குறாரு. 30 நாள் வந்து இவருக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஜாமீனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ நடந்தது இவர் ஜெயிலுக்கு போனதுக்கான ஒரு காரணமும் கூட. சரி, இப்போது என்னுடைய தனிப்பட்ட சில கருத்துக்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே வைகோ அவர்கள் பேசினதில் ஏதாவது தப்பு இருக்கா, இதில் ஏதாவது பொய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இலங்கை தமிழர்கள் இறந்ததுக்கு யார் காரணம், விடுதலை புலிகள் வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பேசுனதிலும் அந்த காலகட்டத்தில் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மனசுலையும் படுது.
பட் ஆனால் இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியோட மறுபடியும் இவர் எந்த ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு கை குலுக்கிட்டு இப்போ நடந்த ஒரு லோக்சபா எலெக்ஷனில் அவங்க கூட கூட்டணியில் நின்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு ஆள், ஆனால் இலங்கை தமிழர்களை கொன்றொழிக்க காரணமாக இருந்த காங்கிரஸ் ஒரு திமுக கூட்டணியோடைய மறுபடியும் எதுக்கு 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் இவர் கை குலுக்கிட்டு அவங்க கட்சியோடையவே சேர்ந்து எலெக்ஷனில் நின்றார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை இதுதான் அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே எழுது. உண்மையாகவே இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நீண்ட நெடுக்காலமாக இவங்கள வந்து எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்குள்ளவா பல லட்சம் பேருடைய உயிர் பலியான உயிர்கள் வந்து மறைஞ்சு போச்சு, அவங்களுடைய படுகொலை எல்லாமே மறந்து போச்சு, விடுதலை புலிகளுடைய தோல்விகள் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்ற கேள்வி எனக்குள் எழுது. ஏன்னா வைகோ சார் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நெடுங்காலமாக விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருந்தவர், அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தவர், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தவர். அவங்க படுகொலை செய்யப்பட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளவே எல்லாத்தையும் மறந்து இவங்களோட இந்த அளவுக்கு கை குலுக்கி இவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி இவங்க கூட கூட்டணியில் நின்று ஜெயிக்கிறாரு, அதுவும் இல்லாமல் திமுக கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் இவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னும் போது இந்த எல்லாமே இந்த 10 வருஷத்துக்குள்ளே மறந்துடுச்சா, இல்லை அவருக்கு வந்து வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற ஒரு விடை தெரியாத கேள்விகளோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.